வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக கேத்ரின் ஜான். தலைப்பு செய்திகள். கோவிட் வைரஸ் தொற்று பரவாமல் தடுக்க தொழில்நுட்ப அடிப்படையிலான தீர்வுகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும். பொதுமக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு. இந்தியாவில் கோவிட் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 114 அதிகரிப்பு. அமெரிக்காவில் வைரஸ் தொற்று தடுப்பு மருந்து சோதனை தொடக்கம். தமிழகத்தில் அனைத்து கல்வி நிறுவனங்களும் வரும் 31 தேதி வரை மூடப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. திரையரங்குகள், வணிக வளாகங்கள், பூங்காக்களை மூடவும் உத்தரவு. எஸ் வங்கியை சீரமைக்க மத்திய அரசுடன் இணைந்து நடவடிக்கை. ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்ததாஸ் விளக்கம். மத்திய பிரதேச சட்டப்பேரவையில் இன்று பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். முதலமைச்சர் கமல்நாத்துக்கு ஆளுநர் புதிய கெடு. அமெரிக்காவின் மிசோரி மாகாணத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவம், 5 பேர் பலி. இனி விரிவான செய்திகள். பங்களாதேஷில் இன்று நடைபெறும் முஜிபுர் ரஹ்மான் நூற்றாண்டு கொண்டாட்டங்களில் காணொலி காட்சி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ளவுள்ளார். பங்களாதேஷில் முதல் அதிபர் ஷேக் முஜிபுர் ரஹ்மானின் நூற்றாண்டு கொண்டாட்டங்களை இன்று தொடங்க ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட உலக நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொள்ள இருந்தனர். கோவிட் வைரஸ் தொற்று காரணமாக இந்த நிகழ்ச்சி பார்வையாளர்கள் யாருமின்றி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து இந்த நிகழ்ச்சியில் தில்லியில் இருந்தபடி பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் கலந்து கொள்கிறார். கோவிட் வைரஸ் தொற்று பரவாமல் தடுக்க தொழில்நுட்ப அடிப்படையிலான தீர்வுகளை பொதுமக்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். இது தொடர்பாக டுவிட்டரில் பதிவிட்டுள்ள பிரதமர், கோவிட் வைரஸ் தொற்று பரவாமல் தடுக்க அரசின் பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்படுவதாக தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்க முறையான பரிசோதனை நடத்தப்படும் என்று அவர் கூறினார். வைரஸ் தொற்று அறிகுறிகள் இருப்பவர்களுக்கு முறையான சிகிச்சை மற்றும் பராமரிப்பு வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். இத்தகைய நேரத்தில் தொற்றை தடுக்க ஏதுவாக அனைவரும் ஒருங்கிணைந்து சமூக அக்கறையுடன் செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். கோவிட் தொற்றை தடுப்பது குறித்து தொழில்நுட்ப ரீதியில் தீர்வுகளை பொதுமக்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். மை கவ் என்ற வலைதளத்தில் பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதன் மூலம் பல்வேறு தரப்பினருக்கு உதவியாக இருக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஆரோக்கியமான உலகை ஏற்படுத்த புத்தாக்க முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். சிறப்பான கருத்துக்களை பகிர்வோருக்கு 1,00,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். கோவிட் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 114 அதிகரித்துள்ளது. நாடு முழுவதும் அனைத்து கல்வி நிறுவனங்களையும் மார்ச் 31 தேதி வரை மூட அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்தியாவில் கோவிட் வைரஸ் தொற்று பரவலை தடுக்க மத்திய அரசு தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. கேரளா, ஒடிசா, ஜம்மு காஷ்மீர், லடாக் பகுதிகளில் தலா ஒருவருக்கு புதிதாக நேற்று நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் இந்தியாவில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 114 அதிகரித்துள்ளது. இந்நிலையில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் தலைமையில் உயர்மட்ட அமைச்சர்கள் குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த் ராய் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தை தொடர்ந்து நாடு முழுவதும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனைத்து பள்ளிகள், கல்லூரிகள் உள்ளிட்ட கல்வி நிறுவனங்களை வரும் 31 தேதி வரை மூட மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இதேபோல உடற்பயிற்சி கூடங்கள், அருங்காட்சியகங்கள், கலாச்சார மற்றும் சமூக மையங்கள், திரையரங்குகள் உள்ளிட்டவற்றை வரும் 31 தேதி வரை மூட உத்தரவிடப்பட்டது. மாணவர்கள் வீட்டிலிருந்தே கல்வி கற்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சுகாதாரத்துறை இணை செயலாளர் அறிவுறுத்தினார். இந்நிலையில் கோவிட் வைரஸ் தொற்று குறித்து தகவல்களை தெரிந்து கொள்ள 1075 என்ற கட்டணமில்லா தொலைபேசி சேவையை மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவித்துள்ளது. இதேபோல வெளியுறவு அமைச்சகம் சார்பிலும் இலவச தொலைபேசி எண் அறிவிக்கப்பட்டுள்ளது. 1800-118-797 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம் என்று வெளியுறவு செய்தித் தொடர்பாளர் ரவீஸ்குமார் தெரிவித்துள்ளார்.
நாடு முழுவதும் உள்ள அனைத்து அருங்காட்சியகங்கள், நினைவுச் சின்னங்கள் ஆகியவை வரும் 31ஆம் தேதி வரை மூடப்படும் என்று மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரகலாத் பட்டேல் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் உள்ள சித்தி விநாயகர் கோவில் மறு அறிவிப்பு வரும் வரை மூடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தில்லியில் 50க்கும் மேற்பட்டோர் கூடும் மத, சமூக, கலாச்சார மற்றும் அரசியல் நிகழ்ச்சிகளுக்கு வரும் 31ஆம் தேதி வரை தடை விதிக்கப்படுவதாக முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். உடற்பயிற்சி கூடங்கள், இரவு நேர கிளப்புகள் மூடப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரை முன்கூட்டியே முடிக்கும் திட்டம் எதுவும் இல்லை என்று நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். ஒடிசாவில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள 225 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. காஷ்மீர் எல்லையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் ராணுவம் துப்பாக்கிச் சூடு நடத்தியது. பூஞ்ச் மாவட்டத்தில் உள்ள கிர்னி மற்றும் கஸ்பா பகுதிகள் மீது பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இதற்கு இந்திய ராணுவம் உரிய பதிலடி கொடுத்தது. கடந்த 2 மாதங்களில் மட்டும் எல்லைப் பகுதிகளில் 646 முறை பாகிஸ்தான் துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்திய விமானப்படையின் அனைத்து பணியிடங்களிலும் பெண்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் ஸ்ரீபத் நாயக் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு எழுத்து மூலம் பதிலளித்த அவர், விமானப்படையில் உள்ள காலி பணியிடங்களில் அதிகாரிகளின் விருப்பம், மருத்துவ உடல் தகுதி உள்ளிட்டவற்றின் அடிப்படையில் பெண்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினருக்கும் வாய்ப்பு அளிக்கப்படுவதாக கூறினார். இந்திய ராணுவத்தில் சில பிரிவுகளில் பெண்களுக்கு வாய்ப்பளிக்கப்படவில்லை என்றும், கடற்படையை பொறுத்தவரை கடல் பகுதிக்கு செல்லும் பணிகளில் பெண்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படவில்லை என்றும் அவர் கூறினார். எஸ் வங்கியை சீரமைக்க மத்திய அரசுடன் இணைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்ததாஸ் தெரிவித்துள்ளார். மும்பையில் உள்ள ரிசர்வ் வங்கி தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எஸ் வங்கியில் உள்ள பொதுமக்களின் சேமிப்புகள் பாதுகாப்பாக இருப்பதாக தெரிவித்தார். தங்களது கணக்குகளிலிருந்து பணத்தை எடுப்பதற்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் நாளை மாலை நீக்கப்படும் என்றும், எஸ் வங்கியின் புதிய வாரியம் வரும் 26ஆம் தேதி பொறுப்பேற்கும் என்றும் அவர் கூறினார். எஸ் வங்கியை சீரமைப்பதற்கு உரிய திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாகவும், வங்கியின் பெயர் தொடர்ந்து பாதுகாக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். COVID-19 வைரஸ் தொற்றால் இந்திய பொருளாதாரத்தில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும், இதனை சமாளிக்க கொள்கை முடிவுகளை எடுக்க வேண்டியது அவசியம் என்றும் சக்தி காந்ததாஸ் கூறினார். எஸ் வங்கியை சீரமைக்க மத்திய அரசுடன் இணைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்ததாஸ் தெரிவித்துள்ளார். மும்பையில் உள்ள ரிசர்வ் வங்கி தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எஸ் வங்கியில் உள்ள பொதுமக்களின் சேமிப்புகள் பாதுகாப்பாக இருப்பதாக தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தில் முதலமைச்சர் கமல்நாத் இன்றைக்குள் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என அம்மாநில ஆளுநர் லால்ஜி டாண்டன் உத்தரவிட்டுள்ளார். நேற்று தொடங்கிய சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் முதலமைச்சர் கமல்நாத் நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரவிருந்த நிலையில், COVID-19 வைரஸ் தொற்றை தடுக்க ஏதுவாக மார்ச் 26ஆம் தேதி வரை அவையை ஒத்திவைப்பதாக அவைத் தலைவர் அறிவித்தார். இந்நிலையில் இன்றைக்குள் பெரும்பான்மையை நிரூபிக்குமாறு அம்மாநில முதலமைச்சர் கமல்நாத்துக்கு ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். பெரும்பான்மையை இன்று நிரூபிக்காவிட்டால் அரசுக்கு பெரும்பான்மை இல்லை என்ற முடிவுக்கு வரும் நிலை ஏற்படும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அம்மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்று வரும் நிலையில் அக்கட்சியைச் சேர்ந்த 22 MLAக்கள் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்ததால் முதலமைச்சர் கமல்நாத் அரசிற்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் அனைத்து கல்வி நிறுவனங்களும் வரும் 31ஆம் தேதி வரை மூடப்படுவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். தலைமை செயலகத்தில் COVID-19 தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேற்று ஆலோசனை நடத்தினார். பின்னர் முதலமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், மாநிலத்தில் செயல்படும் அனைத்து கல்வி நிறுவனங்களும் மார்ச் 31ஆம் தேதி வரை மூட உத்தரவிடப்படுவதாக தெரிவித்துள்ளார். 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பிற்கான தேர்வுகள் திட்டமிட்டபடி நடைபெறும் என்றும், மருத்துவம் மற்றும் மருத்துவம் சார்ந்த கல்லூரிகள் தொடர்ந்து இயங்கும் என்றும் அவர் கூறியுள்ளார்.
பொதுமக்கள் அதிகம் கூடும் திரையரங்குகள், வணிக வளாகங்கள், கேளிக்கை அரங்குகள், நீச்சல் குளங்கள், உடற்பயிற்சி மையங்கள், பூங்காக்கள், அருங்காட்சியகங்கள் என அனைத்தும் மூடப்பட வேண்டும் என முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். திருமண மண்டபங்களில் புதிதாக எந்த ஒரு நிகழ்ச்சிகளை நடத்தவும் அனுமதி இல்லை என்று அவர் அறிவித்துள்ளார். ஊர்வலங்கள் உள்ளிட்ட அனைத்து விதமான கூட்டங்களை நடத்த 31ஆம் தேதி வரை அனுமதி வழங்கப்பட மாட்டாது என அவர் கூறியுள்ளார். அத்தியாவசிய பணிகள் மட்டும் வழக்கம்போல் நடைபெறும் எனவும் அவர் கூறியுள்ளார். விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் சுற்றுலா செல்ல வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக கருதி சுற்றுலா செல்லக்கூடாது என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். பெரும்பாலும் மக்கள் வீட்டுகளுக்குள்ளேயே இருக்க வேண்டும் என்றும் அடுத்த 15 நாட்களுக்கு வெளி மாநிலங்கள் உள்ளிட்ட எந்த ஒரு இடத்திற்கும் பயணம் மேற்கொள்வதை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். காய்ச்சல் அறிகுறி உள்ளவர்கள் உடனடியாக அரசு மருத்துவமனையை அணுகி பரிசோதனையை செய்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். பெற்றோர்கள் குழந்தைகளை குழுவாக விளையாடாதவாறு கண்காணிக்க வேண்டும் என்றும் அவ்வப்போது கைகளை சோப்பு போட்டு சுத்தமாக கழுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். அனைத்து அரசு அலுவலகங்களும் வழக்கம்போல் இயங்கும் என்றும் அலுவலகங்களுக்கு செல்பவர்கள் பாதுகாப்பு கருதி தங்கள் கைகளை கிருமி நாசினியை கொண்டு தூய்மைப்படுத்திக் கொண்ட பின் செல்ல வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். COVID-19 வைரஸ் தொற்று தொடர்பான உதவிகளுக்கு 1-0-4-0-4-4-2-9-5-1-0-4-0-0 என்ற தொலைபேசி எண்களையும் 9-4-4-4-3-4-0-4-9-6 மற்றும் 8-7-5-4-4-4-8-4-7-7 ஆகிய கைபேசி எண்களையும் தொடர்பு கொள்ளலாம் என முதலமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார். இனி தொடர்வது விரைவு செய்திகள். உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் நேற்று மாநிலங்களவை நியமன உறுப்பினராக மத்திய அரசால் நியமிக்கப்பட்டுள்ளார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக 13 மாதங்கள் பணியாற்றி கடந்த ஆண்டு நவம்பர் 17ஆம் தேதி ரஞ்சன் கோகோய் ஓய்வு பெற்றார். அயோத்தி, சபரிமலை, ரஃபேல் ஆகிய முக்கிய வழக்குகளில் இவரது தலைமையிலான அமர்வு அளித்த தீர்ப்புகள் முக்கியத்துவம் பெற்றன. அஸ்ஸாம் மாநிலத்தைச் சேர்ந்த கோகோய் வடகிழக்கு பகுதியிலிருந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பதவிக்கு வந்த முதல் நபர் என்ற பெருமைக்குரியவர். தற்போது மாநிலங்களவை உறுப்பினராக குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்டுள்ளார். ஜம்மு மற்றும் காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் பாதுகாப்பு குறித்து காவல்துறை தலைவர் தில்பாக் சிங் ஆய்வு மேற்கொண்டார். சோபியான் மற்றும் அனந்தநாக் மாவட்டங்களில் சமீபத்தில் பயங்கரவாதிகளுக்கு எதிரான காவல்துறை நடவடிக்கைகள் வெற்றிகரமாக அமைந்தன. இதையடுத்து அம்மாவட்ட அதிகாரிகளுடன் காவல்துறை தலைவர் தில்பாக் சிங் நேற்று பாதுகாப்பு குறித்து ஆலோசனை நடத்தினார். காவல்துறை மற்றும் பாதுகாப்பு படைகள் இணைந்து செயல்பட்டதன் விளைவாக இந்த மாவட்டங்களில் பயங்கரவாத நடவடிக்கைகள் குறைந்துள்ளதாக தில்பாக் சிங் தெரிவித்தார். குடியுரிமை திருத்தச் சட்டம் எந்த மதத்தினருக்கும் எதிரானது அல்ல என்று பிஜேபி தேசிய செயற்குழு உறுப்பினர் சிபி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். உதகையில் நேற்று குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு ஆதரவாக பிஜேபி சார்பில் நடைபெற்ற பேரணியில் அவர் பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிரான மனப்பான்மையை திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் வளர்த்து வருவதாக குற்றம் சாட்டினார். தேச பாதுகாப்பு முழுமையாக உறுதி செய்யப்பட வேண்டும் என்ற நோக்கில் பிஜேபி செயல்பட்டு வருவதாகவும் அதற்கு இஸ்லாமியர்களிடையே வரவேற்பு கிடைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் அவ்வப்போது கைது செய்யப்படும் பிரச்சினைக்கு கச்சத்தீவை மீட்பதே ஒரே தீர்வு என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தொடரப்பட்ட வழக்கில் தமிழ்நாடு மீன்வளத்துறை இயக்குநர் சமீரன் நேற்று நேரில் ஆஜராகி அறிக்கை தாக்கல் செய்தார். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படும் மீனவர்களின் குடும்பங்களுக்கு தமிழக அரசு நிதியுதவி வழங்கி வருவதாக அவர் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். அடுத்த 2 ஆண்டுகளில் மனித கழிவுகளை மனிதர்களே அகற்றும் நிலை முற்றிலுமாக ஒழிக்கப்படும் என தேசிய துப்புரவு மறுவாழ்வு ஆணைய உறுப்பினர் ஜெகதீஷ் கிர்மானி தெரிவித்துள்ளார். உதகமண்டலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடு முழுவதும் கழிவுநீர் சுத்திகரிப்பு பணியில் ஈடுபட்ட போது 174 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அவர்களது குடும்பங்களுக்கு இழப்பீடாக தலா 17,25,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார்.
மேலும் ஆணையத்தின் பரிந்துரைகளை ஏற்று கர்நாடகா, குஜராத் மற்றும் ஹரியானா மாநிலங்களில் துப்புரவு பணியாளர்களுக்கு மாதம் 18,000 ரூபாய் ஊதியம் வழங்கி வருவதாகவும், தமிழக அரசு இதுகுறித்து நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக விரைவில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற இருப்பதாகவும் தெரிவித்தார். தமிழக காவல்துறையில் காலி பணியிடங்களுக்கான எழுத்து தேர்வில் தேர்வு செய்யப்பட்டவர்களின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு குழுமத்தால் காவல்துறையில் காலியாக உள்ள 969 சார்பு ஆய்வாளர்களுக்கான தேர்வு கடந்த ஜனவரி 12 நடைபெற்றது. இதில் தேர்வு செய்யப்பட்டவர்களின் பட்டியல் www.tnusrbonline.org என்ற இணையதளத்தில் நேற்று வெளியிடப்பட்டுள்ளது. பட்டியலில் இடம்பெற்றுள்ளவர்களுக்கு அடுத்த கட்ட தேர்வான உடற்கூறு அளத்தல், உடல் தகுதி தேர்வு உள்ளிட்டவை நடைபெறும். சென்னை விமான நிலையத்தில் 27 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கக்கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. நேற்று அரபு நாட்டிலிருந்து காதர் மொய்தீன் என்ற பயணி சென்னை விமான நிலையத்தில் வந்திறங்கிய போது அதிகாரிகளால் பரிசோதிக்கப்பட்டார். அப்போது அவரது காலணியில் 26,33,000 ரூபாய் மதிப்புள்ள 621 கிராம் எடையுள்ள 20 சிறிய தங்க துண்டுகள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. மேலும் அவரது கால் சட்டையிலிருந்து 80,000 ரூபாய் மதிப்புள்ள 19 கிராம் எடையுள்ள சிறிய தங்க துண்டுகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. காதர் மொய்தீன் கைது செய்யப்பட்டார். தமிழகத்தில் கோவிட் 19 வைரஸ் தொற்று பரவுவதை தடுக்க தீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. தமிழகத்தில் கோவிட் 19 வைரஸ் தொற்று குறித்து ஆய்வு செய்ய 2 ஆய்வுக் கூடங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதன்படி சென்னை கிங் இன்ஸ்டிடியூட் மற்றும் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி ஆகிய இடங்களில் சோதனை நடைபெறுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நோய் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்களுடன் மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் ஆலோசனை நடத்தினார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். சென்னையில் உள்ள ஆளுநர் மாளிகையை பார்வையிட வரும் 31 வரை தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வரும் 29 நடைபெறவிருந்த திமுக பொதுக்குழு கூட்டம் ஒத்திவைக்கப்படுவதாக கட்சியின் தலைவர் MK Stalin அறிவித்துள்ளார். இதேபோல் மாநிலம் முழுவதும் திமுக சார்பில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் அனைத்தும் வரும் 31 வரை ஒத்திவைக்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள மாநில எல்லைப் பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர் பிரபாகர் ஆய்வு மேற்கொண்டார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவிட் 19 வைரஸ் தொற்று தடுப்பு மருந்துகளை அத்தியாவசிய பொருட்கள் பட்டியலில் அரசு சேர்த்துள்ளதால் கிருமி தடுப்பு மருந்துகள், முகக்கவசம் போன்றவற்றை பதுக்குவோர் மற்றும் கூடுதல் விலைக்கு விற்பனை செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்தார். இதேபோல் திருவள்ளூர் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ஆய்வு செய்தார். பொதுமக்களிடம் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களையும் அவர் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் அதிகம் கூடும் இடங்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று பொதுமக்களை கேட்டுக்கொண்டார். கைகளை சோப்பு உள்ளிட்ட கிருமி நாசினிகள் மூலம் நன்கு சுத்தம் செய்து நோய் தொற்று ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இதனிடையே சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர வழக்குகளை மட்டுமே விசாரிக்க வேண்டும் என்று தலைமை நீதிபதியிடம் வழக்கறிஞர்கள் கோரிக்கை விடுத்தனர். இது தொடர்பாக தலைமை செயலாளர் சண்முகம், சுகாதாரத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ், அரசு தலைமை வழக்கறிஞர் விஜய் நாராயண் ஆகியோருடன் தலைமை நீதிபதி மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஆலோசனை நடத்தினர். பான் எண்ணுடன் ஆதார் எண்ணை இம்மாதம் 31 இணைக்க வேண்டும் என்று வருமான வரித்துறை அறிவுறுத்தியுள்ளது. ஆதார் எண்ணுடன் வரும் 31 இணைக்கப்படாத நிரந்தர கணக்கு எண்கள் ரத்து செய்யப்படும் என்று வருமான வரித்துறை ஏற்கனவே அறிவித்திருந்தது. இதனை நேற்று நினைவுபடுத்தியுள்ள வருமான வரித்துறை, இறுதிக்கெடுவை தவறவிட வேண்டாம் என கேட்டுக்கொண்டுள்ளது. ஆதார் அடையாள முறை மூலம் நிரந்தர கணக்கு எண் சேவை மையங்கள் மூலமும் இதனை இணைக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் இந்த ஆண்டில் 70 லட்சம் மின்சார வாகனங்களை விற்பனை செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் உறுப்பினர்களின் கேள்விக்கு எழுத்து மூலம் பதிலளித்த அவர், இந்தியாவில் மின்சார வாகனங்கள் உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் கடந்த 2015 புதிய திட்டம் அமல்படுத்தப்பட்டதை குறிப்பிட்டார். இதன் மூலம் தேசிய மின்சார வாகனங்கள் இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்.
7,000 மின்சார பேருந்துகள், 500,000 மூன்று சக்கர வாகனங்கள், 55,000 கார்கள் மற்றும் 1,000,000 இருசக்கர வாகனங்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். வாகனங்களை சார்ஜ் செய்து கொள்வதற்கான வசதிகளும் ஏற்படுத்தப்படும் என்று அவர் கூறியுள்ளார். தமிழகத்தில் 15,000 சுய உதவிக் குழுக்களுக்கு தலா 10,000 ரூபாய் ஆதார நிதி வழங்கப்படும் என்று உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் ஊரக வளர்ச்சித்துறை, உள்ளாட்சித்துறை, நகராட்சி நிர்வாகம் உள்ளிட்ட துறைகளுக்கான அறிவிப்புகளை அமைச்சர் SP வேலுமணி நேற்று வெளியிட்டார். 10,000 மகளிர் விவசாயிகளை உள்ளடக்கிய 100 இயற்கை பண்ணை தொகுப்புகள் உருவாக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். 15,000 நகர்ப்புற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புடன் கூடிய திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்படும் என்றும், ஊரக பகுதிகளில் சிறிய ஊரக இணைப்பு சாலைகள் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். சுய உதவிக் குழுக்களில் பொது நிதியை மேம்படுத்தும் வகையில் புதிய சுய உதவிக் குழுக்களுக்கு தலா 15,000 ரூபாய் வீதம் 12,000 கோடி ரூபாய் ஆதார நிதியாக வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். திருச்சியில் 238 கோடி ரூபாயில் புதிய பாதாள சாக்கடை திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். இந்நிலையில் சட்டப்பேரவையில் இன்று மீன்வளம், கால்நடை பராமரிப்பு, பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறைகள் மீதான மானிய கோரிக்கைகள் மீது விவாதம் நடைபெறுகிறது. அடுத்து வருவது உலக செய்திகள். அமெரிக்காவின் மிசோரி மாகாணத்தில் ஒருவர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 5 பேர் பலியாகினர். ஸ்பிரிங்ஃபீல்ட் பகுதியில் நேற்றிரவு 12 மணி அளவில் 31 வயதான ரோமன் தான் ஓட்டி வந்த காரை அங்குள்ள பல்பொருள் அங்காடி ஒன்றின் மீது வேகமாக மோதினார். பின்பு காரிலிருந்து இறங்கி பல்பொருள் அங்காடி மற்றும் அருகிலுள்ள எரிவாயு நிரப்பும் நிலையம் ஆகியவற்றின் மீது திடீரென கண்மூடித்தனமாக துப்பாக்கிச் சூடு நடத்தினார். இதில் ஒரு காவல்துறை அதிகாரி உள்ளிட்ட 5 பேர் பலியாகினர், 4 பேர் காயமடைந்தனர். தகவல் அறிந்த போலீசார் அங்கு செல்வதற்குள் ரோமன் தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு தற்கொலை செய்து கொண்டார். நேபாள நாட்டில் புதிய பள்ளி கட்டடங்கள் கட்டுவதற்கு 6,76,00,000 ரூபாய் நிதியுதவி வழங்க மத்திய அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது. நேபாள நாட்டில் தர்சுலா, தனுஷா மற்றும் கபிலவஸ்து ஆகிய 3 மாவட்டங்களில் புதிய பள்ளி கட்டடங்கள் கட்டுவதற்கு மத்திய அரசு 6,76,00,000 ரூபாய் வழங்க முடிவு செய்துள்ளது. இது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இந்திய நேபாள நாட்டின் தூதர்கள் கையெழுத்திட்டுள்ளனர். இதன் முதற்கட்டமாக 52,00,000 ரூபாயை மத்திய அரசு நேபாள நாட்டுக்கு வழங்கியுள்ளது. அந்நாட்டில் பள்ளிக் கல்வி மற்றும் உயர்கல்வி மேம்படுவதற்கு மத்திய அரசு தொடர்ந்து பல்வேறு உதவிகளை செய்து வருகிறது. கோவிட் 19 வைரஸ் தொற்றால் உலக அளவில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 7,158 உயர்ந்துள்ளது. அமெரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள தடுப்பு மருந்து சோதனை முயற்சியாக ஒருவருக்கு செலுத்தப்பட்டுள்ளது. அதிகரித்துள்ளது. உயிரிழந்தோர் எண்ணிக்கை 7,158 உயர்ந்துள்ளது. கனடாவில் அமெரிக்கர்களை தவிர வேறு வெளிநாட்டினர் யாரும் வருவதற்கு தடை விதித்து பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ உத்தரவிட்டுள்ளார். அமெரிக்காவில் தேவையில்லாத பயணங்களை மேற்கொள்ள வேண்டாம் என்றும், 10க்கும் மேற்பட்டோர் ஒரே இடத்தில் கூடுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவுறுத்தியுள்ளார். பள்ளி வகுப்புகளை வீட்டிலிருந்தே மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். அமெரிக்க பொருளாதாரத்திற்கு கடும் நெருக்கடி ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும், ஜூலை மாதம் வரை இந்த பாதிப்புகள் நீடிக்கலாம் என்றும் ட்ரம்ப் கூறினார். பாகிஸ்தானில் புதிதாக 15 பேருக்கு கோவிட் 19 வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 183 அதிகரித்துள்ளது. ஐக்கிய அரபு எமிரகத்தில் அனைத்து வகையான வழிபாட்டு நிகழ்ச்சிகளுக்கும் 4 வாரங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வரும் எல்லைப் பகுதிகள் 30 நாட்களுக்கு மூடப்படும் என்று பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அமெரிக்காவில் கோவிட் 19 வைரசுக்கு தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது.
இதனை சியாட்டில் நகரில் உள்ள 43 வயதான ஜெனிஃபர் கேலர் என்பவரின் உடலில் ஆய்வாளர்கள் செலுத்தியுள்ளனர். அவரை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் இதன் முடிவுகளை ஒவ்வொருவரும் ஆவலுடன் எதிர்பார்த்துள்ளதாகவும் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். அடுத்து வருவது விளையாட்டு செய்திகள். கோவிட் 19 பாதிப்பு உலகை அச்சுறுத்தி வரும் நிலையில் சர்வதேச ஒலிம்பிக் குழு விரைவில் ஆலோசனைக் கூட்டம் நடத்தவுள்ளது. ஜப்பானில் வரும் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற உள்ளன. கோவிட் 19 வைரஸ் தொற்றுநோய் பாதிப்பை அடுத்து உலக அளவில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் ரத்து செய்யப்பட்டு வரும் நிலையில் திட்டமிட்டபடி ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறும் என ஜப்பான் பிரதமர் ஷின்சோ அபே சமீபத்தில் தெரிவித்திருந்தார். இதுகுறித்து உறுப்பினர்களாக உள்ள பல்வேறு அமைப்புகளுடன் சர்வதேச ஒலிம்பிக் குழு விரைவில் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக அக்குழுவின் தலைவர் தாமஸ் பேக் அறிவித்துள்ளார். ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க ஐரோப்பாவிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட குத்துச்சண்டை வீரர்கள் லண்டனில் நடக்கவுள்ள பிரம்மாண்ட நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க உள்ளனர். உலகம் முழுவதும் கோவிட் 19 அச்சுறுத்தல் நிலவி வரும் நிலையில் தி பாக்ஸிங் ரோட் டு டோக்கியோ என்ற நிகழ்ச்சி வரும் 21 முதல் 24 தேதி வரை திட்டமிட்டபடி லண்டனில் நடைபெற உள்ளது. முதன்முறையாக ஐரோப்பாவின் பல்வேறு நாடுகளிலிருந்து குத்துச்சண்டை வீரர்கள் 350 பேர் ஒலிம்பிக் போட்டிக்கு இந்த முறை தேர்வாகியுள்ளனர். இவர்கள் பங்கேற்க உள்ள நிகழ்ச்சி பாதுகாப்பு கருதி உள்ளரங்கு ஒன்றில் நடைபெறும் என சர்வதேச ஒலிம்பிக் குழு தெரிவித்துள்ளது. தொடர்வது வானிலை. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வறண்ட வானிலையே நிலவும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி தொடர்வது நாளிதழ்களில் இன்று. ₹2000 நோட்டு அச்சரிப்பதை நிறுத்துவது குறித்து எந்த முடிவும் எடுக்கவில்லை. மக்களவையில் நிதித்துறை இணையமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர். தினத்தந்தி. கோவிட் 19 தடுப்பு முன்னெச்சரிக்கைக்கு உதவக்கூடிய சோப்பு முகக்கவசங்களை அதிக விலைக்கு விற்றால் நடவடிக்கை. தமிழக அரசு. தினமணி. சென்னையில் பாதுகாப்பு பிரிவில் பணியாற்றும் காவல்துறையினருக்கு புதிய நிறத்தில் சீருடை வழங்க முடிவு. தினமலர். மரண தண்டனைக்கு தடை விதிக்க கோரி நிர்பயா வழக்கு குற்றவாளிகளில் 3 சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர். தினகரன். தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு அரசு பணியில் முன்னுரிமை வழங்க வகை செய்யும் மசோதாவை சட்டப்பேரவையில் அமைச்சர் ஜெயக்குமார் தாக்கல் செய்தார். தீக்கதிர். கோவிட் 19 பாதிப்பால் தமிழகம் முழுவதும் நடந்து வரும் போராட்டங்கள் தள்ளி வைக்கப்படுவதாக இஸ்லாமிய அமைப்புகள் அறிவிப்பு. இந்து தமிழ் திசை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோவிட் 19 வைரஸ் தொற்று பரவாமல் தடுக்க தொழில்நுட்ப அடிப்படையிலான தீர்வுகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும். பொதுமக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு. இந்தியாவில் கோவிட் 19 வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 114 அதிகரிப்பு. அமெரிக்காவில் வைரஸ் தொற்று தடுப்பு மருந்து சோதனை தொடக்கம். தமிழகத்தில் அனைத்து கல்வி நிறுவனங்களும் வரும் 31 வரை மூடப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. திரையரங்குகள், வணிக வளாகங்கள், பூங்காக்களை மூடவும் உத்தரவு.
எஸ் வங்கியை சீரமைக்க மத்திய அரசுடன் இணைந்து நடவடிக்கை. ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்ததாஸ் விளக்கம். மத்திய பிரதேச சட்டப்பேரவையில் இன்று பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். முதலமைச்சர் கமல்நாத்துக்கு ஆளுநர் புதிய கெடு. அமெரிக்காவின் மிசோரி மாகாணத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவம், 5 பேர் பலி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 10 மணிக்கு. வணக்கம்.